ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி சுரக்கா சப்பாத்தி அதுக்கு ஒரு பிளைன் ரைத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையானது ஒரு கப் சொரக்கா அரை கப் கேரட் ஓமம் ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் ஒரு மூணு இஞ்சி கொஞ்சம் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் துருவனை தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு கப் அப்புறம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு நான் சுரக்கா வந்து இலசா இருக்கிறதா எடுத்துகிட்டுருக்கேன் அரை சொரக்காய் எடுத்துக்கோங்க அதை நல்லா தோல் சீவிட்டு கேரட் துருவுறதில் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க இலசா இருந்தால் தான் உங்களுக்கு விதை இருக்காது இப்போ ஒரு கப் நம்ம துருவி வச்சுருக்கிற சுரக்காவை போட்டுருங்க அப்புறம் கேரட் வந்து அரை கப் துருவி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்திக்கோங்க இஞ்சி பச்சை மிளகாவை மிக்சியில் ஒரு தடவை ட்விஸ்ட் போட்டு எடுத்துகிட்ருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன் இது ஆப்ஷன் தான் டயட்டுக்கு பண்ணுறவங்க தேங்காய் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஓமம் ஓமம் வந்து கையில் கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்டு ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு ஓமத்துக்கு வந்து நம்ம வயிறு கிட்டே இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேட் எல்லாம் குறைக்கிற தன்மை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி அதையும் வந்து நல்லா பொடி பண்ணி இப்படி சேர்த்திக்கோங்க அப்புறம் சீரகத்தூள் அது ஒரு டீஸ்பூன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்திட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் ஒன்றுக்கு சேர்ந்து அந்த எசன்ஸ் எல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தலை அதையும் போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு மாவு ரெண்டு கப் எடுத்துகிட்ருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உப்பு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் இதோட சேர்த்து தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க ஃபஸ்ட்டு எல்லாம் மாவை போட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியை லைட்டாக தெளித்து ஊற்றுங்க ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆக தண்ணி விட்டுடும் நல்ல ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துட்டு நல்லா கலந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுடுங்க மாவு காயாமல் இருக்க மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை தடவி விட்டுடுங்க இப்போ இது பத்து நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே குயிக்காக ஒரு பிளெயின் ரைத்தா எப்படி செய்கிறது இதுக்கு காம்பினேஷன்ன்றது பார்க்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு தொட்டு விட்டு சாப்பிட்டிங்கன்னா உப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் சாட் மசாலா ஆம்ச்சூர் பவுடர் புளிப்பு இல்லாத மோர் எடுத்துகிட்ருக்கேன் ரொம்ப தண்ணியாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் கெட்டியாக எடுத்துக்கோங்க ஒரு அரை கப்பு எடுத்துக்கிறேன் நான் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த மசாலாவில் ஃபஸ்ட்டு ஆம்ச்சூர் பவுடர் இதை எப்படி வேணால் போட்டுக்கோங்க செகண்ட் சாட் மசாலா போடுறேன் அப்புறம் ஜீரா ஜீரா தூள் போட்டுட்ருக்கேன் அப்புறம் ரெட் சில்லி பவுடர் அப்புறம் உப்பு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி கப்பில் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க இப்போ இது பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மாவு கலந்து வச்சு நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் இதில் சின்ன சின்ன பால்ஸாக நீங்கள் ரோல் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெடி பண்ணி எப்பயும் நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தான் மேல் மாவு கொஞ்சம் தூவிட்டு சா இந்த ரோல்ஸை ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடுங்க இதில் வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிருந்தால் மட்டும்தான் ரொம்ப ஒட்டி ஒட்டி வந்துடும் தண்ணி சும்மா தெளித்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒட்டாமல் பாருங்கள் சப்பாத்தி எவ்வளோ நீட்டாக வருதுன்ட்டு ஹாட்டான தவால் சப்பாத்தியை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் ஃபர்ஸ்ட் எண்ணெய் இல்லாமல் குக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா சுவையான சுரக்கா சப்பாத்தி ரெடி சுரக்கா வந்து நீர் காயி அதனால் டைட் கான்ஷியஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களோட டயட்டில் இந்த ரெசிபியை ஆட் பண்ணிக்கோங்க இது ஹெல்த்தியும் கூட ஸோ சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிட்லாம் பாருங்கள் ரைத்தாவும் நம்மளோட சுட சுட சுரக்கா சப்பாத்தியும் ரெடி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இதை நீங்கள் இந்த ரைத்தா எடுக்கிறப்ப இந்த மாதிரி ரோல் பண்ணி அப்படி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இப்போ சாப்பிட போகிறேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்